இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மட்டற்ற மகிழ்ச்சி நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போற இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாதகங்களுக்கு ஒரு சில ஜாதகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடைவிடாத இடைவிடாத தொந்தரவுகள் இடைவிடாத தொந்தரவுகள்னா தெரிந்த தெரியாத அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செய்யாத தப்பிற்காக போய் அசிங்க அவமானங்கள் படக்கூடிய தன்மைகளும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மையும் இந்த மாதிரி விஷயங்கள்ல புரிஞ்சிக்கவே மாட்டாங்க இப்ப கணவர் இருக்கிறவங்க மனைவியை புரிஞ்சுக்க மாட்டாங்க மனைவியாக இருக்கிறவங்க வந்து கணவரை அந்த மாதிரி ஒரு ஒரு கேப்ஸ் வந்து வரக்கூடிய தன்மைகள் வரும் இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது இதுக்கு நீங்கள் என்ன முதல்ல இந்த மாதிரி ஒரு விடாத பிரச்சனைகள் அதே மாதிரி குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க செய்யக்கூடிய கர்மாஸ் படிக்கிறவங்க அதோட டியூட்டியை கரெக்டாக செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடை தப்படியே போயின்ட்டே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் ஒருத்தர் தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய விஷயங்களாக இருந்தால் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கொண்டு போய் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அதுக்குள்ள கிரகரீதியான வழிபாடுகள் ஏன்னா சுவாமிக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது நவகிரக அரசர்களே அப்போ அந்த வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னா சாஸ்தா சரிங்களா அப்போ அந்த சாஸ்தாங்கிறது சாஸ்தா சாஸ்தாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சாஸ்தா ஐயப்பன் ஐயனார் எல்லாருமே ஒன்று தான் சரிங்களா அப்போ அந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது அப்போ இந்த சாஸ்தாவோட வழிபாடுகளை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சாஸ்தாவோட வழிபாடு பாதி பேருக்கு நம்ம தெற்கு பக்கம் இருக்கக்கூடியவர்கள் மலையாளத்து பக்கம் இருக்கிறவங்களுக்கு முக்காவாசி பேருக்கு சாஸ்தா ஐயப்பன் இந்த மாதிரி வழிபாடு தெக்குன்னு நான் சொல்லக்கூடியது வந்து திருச்சியிலேருந்து ஃபுல்லாக திருநெல்வேலி கன்னியாகுமரி அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு முக்காவாசி பேருக்கு திருநெல்வேலி பக்கத்துலலாம் இருக்கிறவங்களுக்கு சாஸ்தா வந்து குலதெய்வமாக இருக்கும் இதே மாதிரி இந்த பக்கம் பரமக்குடி இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்க ஐயனார்ன்ற பேர்லையும் இந்த பக்கம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் ஐயனாருங்கிற பேர்லையும் வழிபாடுகள் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுக்கு மிக சிறந்த விஷயங்கள் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு சொல்லக்கூடிய சில மந்திரங்களையும் நீங்கள் ஜபமாக பண்ணிக்கலாம் அதை நான் கீழே வந்து நான் கொடுக்குறேன் நான் அந்த மந்திரங்களையும் நீங்கள் ஜபம் செஞ்சுட்டே வரலாம் ஏன்னா நம்ம அதை சொன்னோம்னா அதுக்கு டைம் பார்த்தாது அதையும் நான் உங்களுக்கு தரேன் அதை நீங்கள் உருவாக நீங்கள் போட்டுண்டே வர்றதும் அதை நீங்கள் செஞ்சிட்டே வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஸ்தாக்குன்னு உள்ள சில அஷ்டோத்திரங்கள் உண்டுங்க இந்த சாஸ்தா அஷ்டோத்திரம்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அதில் வந்து நீங்கள் விருப்பப்படுறீங்க நான் சாஸ்தாவை நல்லா நான் ஆவாகனம் பண்ணணும் வீட்டில் நான் பூஜைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்களும் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஸ்தாவோட வழிபாடு நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய சாஸ்தாவும் உண்டு அதே மாதிரி பூர்ண புஷ்கலையோட இருக்கக்கூடிய சாஸ்தாவும் உண்டு சரி உங்கள் வீட்டில் நீங்கள் வழிபடும் பொழுது பூர்ண புஷ்கலையோட வழிபடக்கூடிய சாஸ்தாவை வைத்து நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா இந்த ஜாதக ரீதியான விஷயங்களையும் சரி செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வழிபாடுகளையும் நீங்கள் செய்யும்பொழுது வீட்டில் வந்து சுபிட்சங்கள் வர ஆரம்பிக்கும் அன்பர்களே இந்த சுபிட்சங்கள் போது ஒருவேளை உங்களுக்கு பூர்ண புஷ்கலையோட சாஸ்தாவோட திருவுருவப்படம் வேணும்னா தயவு செஞ்சு அன்பர்களே சில பேர் நான் அப்படி பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அட்ரஸ் அனுப்பிச்சு விட்டு அனுப்பிச்சு விட்ருங்கன்றீங்க நான் வீட்டுக்கு ஃபோட்டோ எடுத்துலாம் நான் அனுப்பிச்சி விட மாட்டேன் நண்பர்களே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் தந்துடுறேன் நம்ம கையால் வரைஞ்ச சில படங்கள்லாம் வச்சுருக்கோம் அதை நான் உங்களுக்கு கொடுத்துறேன் சாஸ்தாவோட படங்களை கொடுத்துட்றேன் நீங்கள் அதை போய் ஃப்ரேம் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ அதை பண்ணும்பொழுது நீங்கள் அதை பூஜையில் வச்சுக்கலாம் இதில் நீங்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு குழப்பாதீங்க சுவாமியை பொறுத்த வரைக்கும் எந்த திசையும் திக்கும் கிடையாது அந்த வழிபாடுகளை நீங்கள் செஞ்சிடுவாங்க இந்த சாஸ்தாவோட வழிபாடுகள் பண்ணும் பொழுது பானகம் கரைத்து வைக்கிறதும் அதே மாதிரி நீங்கள் அந்த சாஸ்தாவோட வழிபாடு பண்ணும் பொழுது இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை யாரெல்லாம் சபரிமலைக்கு மாலை போட்டு போகிறாங்களோ விரதம் இருந்து சரிங்களா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விரதம் இருந்து போகிறவங்களா நீங்கள் சூஸ் பண்ணிட்டு பயபக்தியோட போகக்கூடியவங்களுக்கு போகும்பொழுதும் இந்த காசுகளை சேர்த்து வைக்கிறத ஒரு ஹேபிட்டாக வச்சுன்னு இந்த அஷ்டோத்தரங்கள் சொல்லக்கூடிய காலங்கள் ஃபஸ்ட்டு வந்து பௌர்ணமியில் ஆரம்பிக்கலாம் அம்மாவோசை அம்மாவாசையில் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் சனிக்கிழமைகள்லையும் இந்த பூஜைகளை ஆரம்பிக்கலாம் இதை நீங்கள் எத்தனை காலம் செய்யலாம் அப்படின்னா சனிக்கிழமை 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 விடாமல் செஞ்சுட்டே வரும் பொழுதும் இதோடு சேர்த்து அந்த ஜாதகத்தில் உள்ள கோளாறுகளும் போகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கர்ம தோஷத்தால் சனீஸ்வர பகவானுக்கும் சரி கேது பகவானுக்கும் சரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்யோன்யம் அன்யோன்யம்னா சுக்ர பகவானுக்கும் சரி அதே மாதிரி இந்த சுக்கர பகவான் வரும்பொழுதும் உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த தனஸ்தானமும் உங்களுக்கு தான் உண்மை பூர்ண புஷ்கலையோட நீங்கள் வழிபடும் பொழுது அப்போ செல்வ கடாட்சமும் உங்க வீட்டில் கிடைக்கும்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தில் அப்போ இந்த சாஸ்தாவோட வழிபாடு பண்ணும் பொழுது இந்த படையல்களையும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த படையல்களையும் செஞ்சுட்டு இது சேர்த்து நீங்க என்ன செய்கிறீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரூபா காசோ பத்து ரூபா காசோ ஏதோ ஒரு காசை சேர்த்துட்டே வாங்க ஐயப்பனுக்காக சேர்த்துட்டே வாங்க அதை ஒரு நீல கலர் துணியில கலர்னால் ஒரு டார்க் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய துணியிலையோ இல்லை கருப்பு கிள கலர்ல துணியில இருக்கிறதுல இதில் எதுவுமே நீங்க வேண்ட வேண்டாம் சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்க சேர்த்துட்டே வரும்பொழுது இதை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க எப்போ அவங்க சபரிமலைக்கு போகும்பொழுது இதை நீங்கள் கொடுத்து பாருங்க கொடுக்கும்பொழுதே உங்களுக்கு அந்த எந்த காரணத்துக்காகவோ நீங்க மனசுக்குள்ள நினச்சிருந்தீங்களோ அந்த காரியங்கள்லாம் ஜெயமா இருக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது அப்போ இதை நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுது உங்களுக்கு நீங்கள் ஒரு வேளை அந்த மாதிரி விஷயங்களில் நல்ல வெற்றி பெற்றுட்டால் நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய குல தெய்வத்தையும் போயிட்டு நன்றி சொல்லிட்டு அதே மாதிரி இந்த விஷயங்களில் ஏதோ ஒரு தெய்வத்தை பண்ணுங்கள் இந்த பூர்ண புஷ்கலையோடு இருக்கக்கூடிய சாஸ்தாவை வந்து அந்த அதுக்குன்னு சில கோயில்கள் இருக்குதுங்க பிரசித்தியான கோயில்கள் இருக்குது அந்த கோயில்களை ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு தான் நான் வரைஞ்சிருக்கேன் அடியானதை சரிங்களா நம்ம பார்த்தாலே வரைவோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வச்சு தான் நான் வரைஞ்சிருக்கேன் அந்த ஸ்கெச் பண்ணியிருக்கேன் அந்த இது சம்மந்த சந்தமான கோயில்களோட தகவல் வேணும்னு ஆசைப்பட்றவங்களும் அந்த கோயிலோட டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளும்பொழுது நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன் அந்த கோயிலுக்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக திருநெல்வேலி பக்கத்தில் அந்த கோயில் உண்டு சிவகாசி பக்கத்தில் தான் அது இருக்குங்க அதாவது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பக்கத்தில் தான் இருக்குது போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறவங்களும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டிங்கன்னால் அந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த இடத்துக்கு போய் அந்த வழிபாடுகளையும் பண்ணுங்கள் அங்கே நீங்கள் போய்ட்டு வரும்பொழுதும் ஒரு எனர்ஜி லெவல் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களை அப்போ இந்த சாஸ்தாவோட வழிபாடுகளை செய்யும் பொழுது அனுஷ்டானத்தோட கடைப்பிடிக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கடைப்பிடிக்கணும் ஏன்னா ஐயனார் ஐயப்பனா நீங்கள் வழிபடும் பொழுது அப்போ நீங்கள் அடுத்த கேள்வி உங்களுக்கு என்ன வரும்னா நான்வெஜ் சாப்பிடலாமா செய்யலாமா அப்படின்னு வரும்போது ஐயப்ப விரதம் இருந்தால் எப்படி நம்ம நாண்வெஜ் சாப்பிட மாட்டோமோ அதே மாதிரி அந்த சனிக்கிழமைகளில் வந்து நீங்கள் பூஜை செய்யும் போது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி அந்த கா அந்த நேரங்களில் இப்போ நீங்கள் பெண்களாக இருக்கிறவங்க நாங்கள் டெய்லி இந்த பூஜைகள் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் அந்த அஞ்சு நாட்கள் மட்டும் இந்த பூஜைகள் செய்ய வேண்டாம் கீழே உள்ள மந்திரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் அதே மாதிரி சில அஷ்டோத்தரங்கள் வேணும்னு ஆசைப்படுறவங்களும் கீழே தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு தனியாக ஒரு ஒரு குரூப் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் அதில் யாரெல்லாம் வந்து சேர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதில் தாராளமாக நீங்கள் வரலாம் அதில் ஏன்னா நிறைய பேர் நீங்கள் இலவசமாக ஜோதிடம் கேட்கும் போது என்னால் இலவசமாக பண்ண முடியாத காரணத்தினால உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணுன்னு நீங்கள் ஆசைப்படுறதுனால அதுக்கு தனியாக நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் விருப்பப்படுறவங்க அதுலேயும் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு பஞ்சாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் வேணும் கேட்குறவங்க பஞ்சாங்க கேலண்டர் மாதிரி இருக்குது அது விருப்பப்படுறவங்க இலவசமாகவே வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி போஸ்டல் மூலமாக வேணுங்கும் போது போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்குற பட்சத்தில் வீடு தேடி வந்துடும் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்